தமிழக பாஜக தலைவராக முன்னாள் ஐபிஎஸ் அண்ணாமலை அக்கட்சி தலைமையிலால் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவருடைய தேர்வு என்பது பாஜக வந்து எந்த அளவு வந்து மிக மிக துல்லியமாக தமிழக அரசியல கவனிக்கிறது, பாஜக பலவீனமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் எந்த அளவு கட்சியை வளர்ப்பதற்கான ஸ்ட்ராட்டஜியை அது வகுக்கிறது என்பது அண்ணாமலையோட நியமனத்தை பார்த்தவர்களுக்கு, கடந்த கால பாஜக வரலாறு அறிந்தவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஏழரை ஆண்டு காலங்களில் பாஜக பலவீனமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அவர்கள் எப்படி கட்சியை வளர்த்தார்கள் என்பதை பார்த்தவர்களுக்கு அண்ணாமலையோட நியமனம் எவ்வளவு அபாயகரமானது என்பது தெரியும். எனக்கு உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க இத்தனை வருஷம் முக்கி முக்கி புடுங்கினதையெல்லாம் யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து புடுங்கிட்டா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். மூணு ராஜா இருந்தாலும் முன்னாடி இருக்கிறவன்ட்ட மூணு ஏசு இருக்குமான்னு யோசிக்கிற உலகம் இது. ஆனா அவன் முன்னாடி இருக்கவனை பத்தி யோசிக்க மாட்டான், பிளைண்ட ஷோ காட்டுவான். உனக்கு இன்னொரு சம்பவம் சொல்றேன் கேளு. மேகதாது பகுதியில் அணை கட்டும் முயற்சியை கர்நாடக அரசு கைவிடக் கோரி தஞ்சாவூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக கர்நாடக காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நான் செஞ்ச முதல் சம்பவம் சிறப்பான தரமான சம்பவம். அனைத்து நாட்களிலும் கோயில்களில் பக்தர்களை அனுமதிக்க வலியுறுத்தி தமிழகத்தின் 12 முக்கிய கோயில்கள் முன்பாக பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் முடியும் பொழுது 10 நாட்கள் மாநில அரசுக்கு நேரம் கொடுத்திருக்கின்றோம். மக்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாட்டு தலங்களை திறப்பதற்கு அனுமதித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கப்பா. தஞ்சையில் அரியலூர் மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் சென்னையில் போராட்டம் நடைபெறுகிறது. இண்டிபெண்டன்ட் என்கொயரி கொடுத்துருங்க. சிபிஐ போன்ற இண்டிபெண்டன்டா இருக்கக்கூடிய பாடி இதில் என்கொயரி பண்ணட்டும், முழு உண்மையும் வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அரியலூர் மாணவி லாவண்யா தற்கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றும் உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழக அரசின் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மாணவி தற்கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க தடை இல்லை என உத்தரவு பிறப்பித்துள்ளது. தருமபுரி மாதினத்தை பல்லக்கில் தூக்கிச் செல்ல தடை விதித்து மயிலாடுதுறை கோட்டாட்சியர் பாலாஜி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மாதினத்தை பல்லக்கில் தூக்கிச் செல்ல தடை. இப்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து தானே தருமபுரி மாதினத்தை தோளில் சுமப்பேன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு பல்லக்கு நிகழ்ச்சிக்கு தடை விதித்த நிலையில் பக்தர்கள் அரசியல் கட்சியினரின் கடும் எதிர்ப்புக்கு பிறகு தடை நீக்கப்பட்டது. சிறப்பு, மிக சிறப்பு. பக்தர்கள் புடைசூழ தருமபுரம் ஆதீனம் பல்லக்கில் வீதி உலா சென்றார். இந்த விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட 5000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். திருவாரூர் தெற்கு வீதிக்கு கலைஞர் சாலை என பெயர் மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. முதலமைச்சருக்கு புதிதாக ஒரு வியாதி பிடித்திருக்கிறது. அந்த வியாதி என்னவென்றால், ஊரனுடைய பெயரை மாற்றுவர். நான் என்னுடைய பெயரை வைப்பேன், என்னுடைய தந்தையாருடைய பெயரை வைப்பேன், என்னுடைய தாத்தாவுடைய பெயரை வைப்பேன் என்பது ஒரு மனவியாதி. The next day. தலைவர் கூப்பிட்டு தீர்மானம் போட்டாங்க. நல்லா சொல்றாங்களுங்க, நிறுத்தி வச்சிருந்தார் தலைவர். பேசிட்டு இருக்கும் போதே பயன்ட்டாங்க.